வெளியானது விசேட அறிவிப்பு, மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் மேலும் சில அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்க வாய்ப்பு. நாடு திரும்பும் கோச்சபைய தலைநகரில் மீண்டும் வெடிக்கும் போராட்டம். இலங்கை மக்களிடம் விடுக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை. அடுத்த வாரம் பதவியேற்கின்றது புதிய அமைச்சரவை. நாட்டில் ஒரு லிட்டர் பெட்ரோல் ரூபாய் 250 வழங்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கு ரணவக்க தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை மிகவும் குறைந்து வருவதாக தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர், 120 இருந்த பீப்பாய் தற்போது 92 குறைவடைந்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை குறைவதால் நுகர்வோருக்கு பலன் கிடைக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். எண்ணெய் விலை தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்த கருத்தை உண்மை என தெரிவித்த பாட்டாளி சம்பிக்கு ரணவக்க, நாட்டில் ஏற்பட்டுள்ள டாலர் நெருக்கடிக்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் காரணமாகும் என அவர் கூறியுள்ளார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பணம் டாலர் கட்டணத்தை செலுத்தாமையால் நாடு நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாகவும், அது தொடர்பில் இதுவரையில் எந்தவிதமான விசாரணைகளும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். நெருக்கடியை ஏற்படுத்தி பல கோடி ரூபாய் சுரண்டப்பட்டதன் காரணமாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய உள்ளிட்ட ஏனைய பொருட்களுக்கான கட்டுப்பாட்டு விலை அரசாங்கத்தினால் விதிக்கப்படாவிட்டால் சில பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரித்துள்ளது. இதேவழி தற்போதுள்ள அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை மாத்திரமே அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சந்தையில் ஏனைய பொருட்களுக்கான விலைகளை வர்த்தகர்கள் மற்றும் உற்பத்தி நிறுவனங்கள் அடிக்கடி அதிகரிப்பதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. பொதி செய்யப்பட்ட உற்பத்தி சார்ந்த பொருட்களின் விலைகள் அண்மைய காலமாக பல தடவைகள் அதிகரிக்கப்பட்டன. அரசாங்கத்தினால் கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்படாமையே இதற்கு பிரதான காரணம் எனவும் தெரிவித்துள்ளார். பிஸ்கட், சவட்காரம், சலவை தூள், உடனடி நூடுல்ஸ், சோயா உள்ளிட்ட பல பொருட்களின் விலைகள் தற்போது வெகுவாக அதிகரித்துள்ளன. அதிக விலை காரணமாக சில மருந்து பொருட்களை நுகர்வோர் கொள்வனவு செய்வதை தவிர்த்து வருகின்றனர். இதன் காரணமாக அத்தியாவசிய பொருள் உள்ளிட்ட ஏனைய உற்பத்தி பொருட்களுக்கான கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ தற்போது தாய்லாந்தில் உள்ள நிலையில், அவர் எதிர்வரும் 24 நாடு திரும்புவார் என ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க நேற்று தகவல் வெளியிட்டிருந்தார். அத்துடன் கோட்டாபய ராஜபக்ஷ அடுத்த வாரம் நாடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் வெளிவிவகார அமைச்சர் அலி ஷப்ரே சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் கொழும்பு கோட்டை பகுதியில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களால் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஆர்ப்பாட்டத்தை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டதுடன் அனைத்து பல்கலைக்கழக மாணவ முதல்வர் வசந்த முதலிக்கே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையில் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் நீடித்து வரும் நிலையில் சத்திர சிகிச்சைகளுக்கான உபகரணங்களுக்கும் கடும் தட்டுப்பாடு நிலவியுள்ளது. கொழும்பில் உள்ள லேடி சிறுவர் வைத்தியசாலையில் எலும்பியல் பிரிவுக்கு அவசர சத்திர சிகிச்சை பொருட்கள் தேவைப்படுவதால் பொதுமக்களிடம் உதவி கோரப்பட்டுள்ளது. லேடி சிறுவர் வைத்தியசாலையில் விரைவாக சத்திர சிகிச்சைகளுக்கான பொருட்கள் தீர்ந்து வருவதாக எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கூறியுள்ளனர். இதனால் அறுவை சிகிச்சை பொருட்களை சிக்கனமாக பாவித்து வரையறுக்கப்பட்ட பொருட்களின் பாவிப்பு திறனை நீடிக்க நிபுணர்கள் முயற்சித்து வருகின்றனர். தமது கையிருப்பு முடிந்த பின்னர் தம்மால் அறுவை சிகிச்சை செய்ய முடியாது எனவும், வளரும் குழந்தைகளுக்கு இந்த அறுவை சிகிச்சைகள் தள்ளிப்போட முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக அத்தியாவசிய சத்திர சிகிச்சை பொருட்களின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய பொது உதவிக்கு வைத்திய வேண்டுகோள் விடுத்துள்ளது. உள்ளூர் சந்தையில் கிடைக்கும் நோயாளர்களுக்கு கட்டுப்படியாகாத இந்த பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு நன்கொடையாளர்கள் உதவ வேண்டும் எனவும் எலும்பியல் சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் திமுத்து தென்னக்கொன் மற்றும் அவரது குழுவினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எனவே தேவையான பொருட்களை நன்கொடையாளர்கள் நேரடியாக விநியோகஸ்தர்களிடமிருந்து கொள்முதல் செய்யலாம் அல்லது தமது வைத்தியசாலைக்கு விநியோகிக்க முடியும் எனவும் அவர் உதவி கோரியுள்ளார். சர்வகட்சி ஆட்சி முறையை நடைமுறைப்படுத்தும் வகையில் தற்போதுள்ள அமைச்சரவைக்கு பதிலாக புதிய அமைச்சரவை அடுத்த வாரம் பதவியேற்க உள்ளதாக நம்பகத்தகு வட்டாரங்கள் தெரிவிப்பதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சர்வகட்சி ஆட்சி தொடர்பாக அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் முன்வைக்கப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் நிராகரிப்புகளை கருத்தில் கொண்டு இந்த புதிய அமைச்சரவை பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக உத்தியோகபூர்வமற்ற வட்டாரங்களில் இருந்து தெரிய வந்துள்ளது. எனினும் இதற்கு முன்னர் புதிய அமைச்சரவை மாற்றத்தில் தமது கட்சி சார்பில் புதிய அமைச்சர்கள் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுச்சேர
வேண்டுமென அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களான கலாநிதி ரமேஷ் பத்ரன, பிரசன்ன ரணதுங்க, ஜனக பண்டார தின்னகோன், ஜான்சன் பெர்னாண்டோ, ரோஹித அபேகுணவர்தன, ஷேபி ரத்நாயக், பவித்ரா வன்னியாராஜி, எஸ் எம் சந்திரசேன, நாமல் ராஜபக்ஷ, கலாநிதி பந்துல குணவர்தன, ஷனத் நிஷாந்த், கஞ்சன விஜயசேகர் ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் ராஜித சேனாரத்ன, இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஜீவன் தொண்டமான், தேசிய காங்கிரஸ் தலைவர் ஏஎல்எம் அதா உள்ளாக் உட்பட மற்றும் பல சுயாதீன கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இது தொடர்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வெளியானது விசேட அறிவிப்பு, மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் மேலும் சில அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்க வாய்ப்பு. நாடு திரும்பும் கோச்சபைய, தலைநகரில் மீண்டும் வெடிக்கும் போராட்டம். இலங்கை மக்களிடம் விடுக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை. அடுத்த வாரம் பதவியேற்கின்றது புதிய அமைச்சரவை.